பெரிய அளவு எதிர்கட்சிகளால் எதிர்க்கப்பட்டு மக்களால் எதிர்க்கப்பட்டு இறுதியாக 2019 அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்த இந்த மோட்டார் வாகன சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அமல்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி ஆளுகின்ற திமுக அரசாங்கம் கடந்த ஒரு 10-15 தினங்களுக்கு முன்னாலே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பில் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, இது போல டாடா ஏசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சின்ன குற்றம் ஒரு காக்கி சட்டை போனால் கூட 500 ரூபா இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திற்கு இன்றைக்கி ஆளாக்கி அதற்கு தண்டனை தொகையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவு இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தை அமல்படுத்திட்டாங்க. மேலே 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா என்று இன்றைக்கி பதிவு அவர்களுடைய செல்ல பதிவு கொண்டிருக்கு, தண்டனை தொகையாக வந்திருக்கு. இதை திமுக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே ஒரு எதிர்ப்பாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று பல தடவை நாங்கள் சொல்லியும் கூட இதுவரைக்கும் நடக்கவில்லை. அதனால தான் தன்னிறுத்தியாக இன்றைக்கி இருக்கின்ற டாடா ஏசி மோட்டார் தொழிலாளிகள் இந்த போராட்டத்திலே இறங்கி இருக்கின்றனர். ஆனால் ஃபைன் போடுறாங்க, இது என்னங்கிறது பொதுமக்களாக பார்த்து. அதனால் என்ன பண்ண வண்டி ஆட்டோவில் தான் ஓடிக்கிட்டு இப்போ மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிர்வாகத்தோடு இங்கே இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு ஒரு முடிவெடுப்போம். இந்த முடிவு எடுக்க முடியல எத்தனை